எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் லட்சுமி மேம் கூட ஒர்க் பண்ணோன்ட்டு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசையா இருந்தது. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேசி அதை ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணி ஷூட் பண்ணலான்ட்டு பேசி ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அதை நடக்க முடியாம போயிட்டு இருந்தது. அதே மாதிரி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அப்படி நடந்தது. ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் தான் நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு இருந்திருக்கு போல. அவ்வளோ அற்புதமான ஒரு கதை இது. என்னோட கேரக்டருமே எனக்கு பர்சனல் ஃபேவரெட்னா, நான் பண்ண படங்கள்லாம் பட்டியல் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்காலத்துக்குமே எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒரு அமேசிங்கான ஸ்டார் காஸ்ட் கூட, நரேன் சார், பன்னி சார், முல்லை, அசோக், பவல், எல்லாருமே அமேசிங் ஆக்டர்ஸ். அந்த க்ரூ டீம் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரி பண்ணும்போது யாருக்குமே ஒரு வேற எதுவுமே பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு டைமே இல்லை. நான் பெரிய ஒரு ஆக்டர், நான் பெரிய ஒரு டிரெக்டர், இவங்க வந்து 3-4 டிரெக்டர்ஸே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள இயக்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த கதைக்காக தான் உள்ளே வந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அதில் நானுமே ஒரு பார்ட் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருமே செப்டம்பர் 22 இந்த படத்தை வந்து தியேட்டர்லயே பாருங்க. மேம் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சோஷியல் இஷ்யூ, எனக்குமே என் பர்சனல் வாழ்க்கையிலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு விஷயம் அடாப்ஷன். அந்த அடாப்டட் குழந்தையோட வாழ்க்கையில இருக்கிற 3 லேடிஸ் 3 பெண்களோட த்ரூ தான் இந்த கதை நாங்க சொல்றோம். அந்த இதுக்கு மேல எனக்கு சொல்ல முடியாது. பட் அந்த 3 ஸ்டோரிஸுமே அந்த குழந்தையோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அதுதான் இந்த ஸ்டோரியோட கோர்னு சொல்லலாம். அதுல ஒரு பெண்மணி நான், இன்னொரு பெண்மணி இருக்கா, இன்னொன்னு இவங்க. ஸோ நாங்க 3 பேர் தான் இந்த ஸ்டோரியோட அந்த சேனல்னு வேணா சொல்லலாம். பட் எல்லா கேரக்டருக்குமே அழகான ஒரு ஸ்டோரி ஆர்க் இருக்கு. அந்த குழந்தையுமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. பட் யா, தட்ஸ் இட். தேங்க்யூ சோ மச். ராஜா சாரோட இசையில எனக்கு மறுபடியும் விரும்மாண்டிக்கு அப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஐம் எக்ஸைட்டட், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஒரு பெரிய ஒரு பாக்கியமான அது நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.